அனைவருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் ராமச்சந்திரன். இன்று தமிழகத்தில் குற்ற செயலில் ஈடுபட்டவங்க எல்லாருமே வந்து நீதிமன்ற காவலர்கள் வந்து வழக்கை முடித்து கொள்ளுங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க. இதனால் திருத்தணிலேருந்து ஒரு தம்பி கேட்டிருந்தாப்பில், அதாவது டிஎன்பி ஆக்ட், மது வழக்கு, லாட்ரி வழக்கு சம்மந்தமாக நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ கோர்ட்டுக்கு போகலாமா, நான் பயப்படுறாங்க, ரிமாண்ட் பண்ணிடுவாங்களா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது எதுக்காக உங்கள் வழக்கை முடிச்சுக்க சொல்கிறாங்கன்னா, இந்த வழக்கு வந்து இதோட முடிஞ்சிடும். இது ஆக்சுவலாக வந்து பெயிலபிள் அஃபென்ஸில் உங்களை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க, கோர்ட்டுக்கு வரும். நீங்கள் அதை வந்து சில நேரத்தில் அதை வந்து வாதாடலாம், ட்ரையல் கேஸ் நடத்தி விடுதலை வாங்கலாம், சில இதில் வந்து குற்றத்தை ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபைன் கட்டி கேஸ் முடிச்சுக்கலாம். சரி, இதுதான் சார் கேஸ் முடிக்கிறதுனால என்னன்னா, கேஸ் முடிக்கிறீங்க இப்போ தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு மூணு குற்றங்கள் நீங்கள் இப்போ தொடர்ச்சியாக உங்கள் மேலே இருக்குது. இப்போ ஒரு வழக்கு நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா மீதி ரெண்டு வழக்கு இருக்குது. இப்போ நீங்கள் அந்த வழக்கு முடிக்காமே இருந்ததுன்னா, மூணு குற்றம் பண்ணிட்டு பிறகு இன்னொரு குற்றம் நீங்கள் சாதாரண குற்றங்கள் பண்ணால் உங்கள் மேலே குண்டாஸ் ஆக்ட் போட்டு ஒரு வருஷத்துக்கு உங்களை ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ வந்து இது வந்து உங்களை காவல்துறையினர் நீதிமன்றத்துக்கு அழைச்சாங்கன்னா, ஒரு தகுந்த வழக்கறி அன்னைக்கு அந்த வழக்கு சம்மந்தமான அபராதத் தொகையை கட்டிட்டு வழக்கை வந்து முடிக்கிறது நல்லது. நன்றி, வணக்கம்.